ஓம் சாந்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே உங்களை மலர்களின் அரசனாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார் ஆகையால் விகாரங்களின் எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது கேள்வி விகாரங்களின் அம்சத்தை கூட விடுவதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும் பதில் நிரந்தரமாக உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் உள்நோக்கு முகம் என்றால் வினாடியில் ஷரீரத்திலிருந்து விடுபடுவது ஆகும் இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும் ஒரு வினாடியில் மேலே செல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டும் இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் கூட முடிந்துவிடும் காரியங்கள் செய்தாலும் இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுங்கள் முற்றிலும் அமைதி நிலவ வேண்டும் எந்த ஓசையும் கூடாது இந்த உலகமே இல்லாதது போல ஆகிவிட வேண்டும் ஓம் சாந்தி அஷரீரியாகி தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று இங்கு ஒவ்வொருவரும் அமர வைக்கப்படுகின்றனர் கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் மனிதர்கள் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்வது கிடையாது புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் யார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வதற்கு வருவார்கள் நீங்கள் இதையே நினைவு செய்ய வேண்டும் இதுதான் சுயதரிசன சக்கரம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும் யாரோ ஒரு அசுரன் இருப்பதாகவும் அவரது தலை துண்டிக்கப்பட்டுவிடும் என்பது கிடையாது மனிதர்கள் தரிசன சக்கரத்தின் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கு கிடைக்கிறது இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலரை போல தூய்மையாக ஆகுங்கள் இறைவனின் மகாவாக்கியம் அல்லவா இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆவதன் மூலம் எதிர்காலத்தில் இருபத்தியோரு பிறவிகளுக்கு நீங்கள் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் சத்யுகம் சிவாலயம் என்று அழைக்கப்படுகிறது கலியுகம் வைசியாலயமாகும் இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது இது பாரதத்திற்கான விஷயமாகும் மற்றவர்களின் விஷயத்தில் செல்லவே வேண்டாம் மிருகங்கள் என்ன ஆகும் மற்ற தர்மங்கள் என்ன ஆகும் என்று கேட்கின்றனர் முதலில் தன்னை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் பிறகு மற்றவர்களை பற்றி சிந்திக்கலாம் என கூறுங்கள் பாரதவாசிகள்தான் தங்களது தர்மத்தை மறந்து துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர் நீங்கள்தான் தாய் தந்தை என்று பாரதத்தில் தான் அழைக்கின்றனர் அயல் நாட்டில் தாய் தந்தை என்ற வார்த்தையை கூறுவது கிடையாது அவர்கள் இறை தந்தை என்று மட்டுமே கூறுகின்றனர் உண்மையில் பாரதத்தில்தான் சுகமான பூமி இருந்தது பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகிறார் தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகிறோம் வந்து முட்களை மலர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறோம் தந்தை மலர் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகிறார் மாயை முட்கள் நிறைந்த காட்டை உருவாக்குகிறது இறைவா உனது மாயை மிகவும் பிரபலமானது என்று மனிதர்கள் கூறிவிடுகின்றனர் ஈஸ்வரனையோ மாயையோ புரிந்து கொள்வது கிடையாது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை கூறிவிட்டால் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கின்றனர் பொருள் எதுவும் கிடையாது ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்பது நாடகத்தின் விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் ராமராஜ்யத்தில் சுகமும் ராவணராஜ்யத்தில் துக்கமும் இருக்கிறது இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகும் இது பிரபுவின் மாயை கிடையாது ஐந்து விகாரங்கள்தான் மாயை என்று கூறப்படுகிறது இதையே ராவணன் என்று கூறுகிறோம் மற்றபடி மனிதர்கள் மறுபிறவி எடுத்து எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் வருகின்றனர் சதோ குணத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆக வேண்டும் இந்த நேரத்தில் அனைவரும் விகாரத்தின் மூலம் பிறப்பிடுகின்றனர் அதனால் விகாரிகள் என்று கூறப்படுகின்றனர் பெயரே விஷ உலகமாகும் பிறகு விகாரமற்ற உலகம் அதாவது பழைய உலகம் புது உலகமாக எப்படியாகிறது என்பது புரிந்து கொள்வதற்கு பொதுவான விஷயம் ஆகும் புது உலகில் முதலில் சொர்க்கம் இருந்தது சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் அவர் மூலம் சுகமான பூமி உருவானது ஞானத்தின் மூலம் பகல் பக்தி மூலம் இரவு எப்படி ஏற்படுகிறது என்பதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது பிரம்மா மற்றும் பிரம்மாவின் வாய்வழி பிராமணர்களின் பகல் என்று கூறுவர் பிறகு அதே பிராமணர்களின் இரவாகும் பகல் மற்றும் இரவு இங்குதான் ஏற்படுகிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் என்றால் அவசியம் அவரது பிரம்மா வாய்வழி வம்சத்தின் இரவாகவும் இருக்கும் அரை பகல் அரை இரவாகும் விகாரமற்ற உலகம் உருவாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே காமம் மிக பெரிய எதிரி இதன் மீது வெற்றியடைய வேண்டும் முழுமையான விகாரமற்ற தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் தூய்மை இழந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் அதிக பாவங்கள் செய்தீர்கள் இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும் ஷரீரத்தின் மூலமாக தான் பாவங்கள் செய்வீர்கள் அப்பொழுதுதான் பாவ ஆத்மாக்களாக ஆவீர்கள் தேவதைகளின் தூய்மையான உலகத்தில் பாவங்கள் ஏற்படாது இங்கு நீங்கள் ஸ்ரீமத் மூலம் உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஸ்ரீ ஸ்ரீகான நூற்றி எட்டு மணி மாலை இருக்கிறது மேலே மலர் இருக்கிறது அவரைதான் சிவன் என்று கூறுகிறோம் அவர் நிராகாரமான மலராவார் பிறகு சாகாரத்தில் ஆண் பெண்ணாக இருக்கின்றனர் அதற்கான மாலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது சிவ தந்தையின் மூலம் இவர்கள் பூஜைக்கு உரிய மற்றும் புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகின்றனர் பாபா நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நினைவு பலத்தின் மூலம் நாம் உலகை வென்று கொண்டு இருக்கிறோம் நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும் பிறகு நீங்கள் பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பிரபுவே உங்களது மாயை மிகவும் பிரபலமானது என்று கூறிவிடுகின்றனர் யாரிடத்திலாவது அதிக செல்வம் இருந்தால் இவரிடம் மாயை அதிகம் இருக்கிறது என்று கூறுவர் உண்மையில் மாயை என்று ஐந்து விகாரங்களுக்கு கூறப்படுகிறது இதுவே ராவணன் என்றும் கூறப்படுகிறது இதையே அவர்கள் பத்து தலைகளை உடைய ராவணனுடைய சித்திரமாக உருவாக்கிவிட்டனர் சித்திரங்கள் உள்ளது என்பதால் வைக்கப்படுகிறது இவ்வாறே அங்கதனுக்கும் காண்பிக்கின்றனர் அவரை ராவணன் அசைத்து பார்த்தார் ஆனால் அசைக்க முடியவில்லை உதாரணமாக ஆக்கிவிட்டனர் மற்றபடி எந்த பொருளும் கிடையாது மாயை உங்களை எவ்வளவு வேண்டுமென்றாலும் அசைக்கட்டும் ஆனால் நீங்கள் நிலையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் ராவணன் அனுமான் அங்கதன் போன்ற அனைத்தும் உதாரணமாக ஆக்கிவிட்டனர் இதன் பொருளை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் குளவிக்கான உதாரணமும் இருக்கிறது குளவி மற்றும் பிராமணி ஒற்றுமை இருக்கிறது விஷம் நிறைந்த புழுவை நீங்கள் ஞானம் யோகத்தின் மூலம் பூம் பூம் என்று கூறி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறீர்கள் தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் ஆமைக்கான உதாரணமும் இருக்கிறது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உள்நோக்குத் தன்மையுடையவர்களாகி அமர்ந்து விடுகிறது உங்களுக்கும் தந்தை கூறுகிறார் காரியங்களை செய்யுங்கள் பிறகு உள்நோக்குத் தன்மை உடையவர் ஆகிவிடுங்கள் இந்த உலகமே இல்லாததாக ஆகிவிட வேண்டும் சப்தங்கள் நின்றுவிட வேண்டும் பக்தி மார்க்கத்தில் வெளிநோக்குத் தன்மையில் இருக்கின்றனர் பாட்டு பாடுவது இது செய்வது எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு செலவுகள் ஏற்படுகின்றன எவ்வளவு திருவிழாக்கள் கொண்டாடுகின்றனர் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் இந்த உலகமே இல்லாதது போல ஆகிவிட வேண்டும் நான் தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா எந்த விகாரமும் தொந்தரவு செய்யவில்லைதானே நான் தந்தையை நினைவு செய்கிறேனா என்று தன்னை பாருங்கள் எந்த தந்தை உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டும் நான் ஆத்மா நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார் நாம் இப்பொழுது புதிய உலகத்தின் மலர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எருக்கம்பூவாக ஆகிவிடக் ஆகிவிடக்கூடாது நாம் மலர்களின் ராஜாவாக முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக ஆக துர்நாற்றமும் இருக்கக்கூடாது கெட்ட எண்ணங்கள் நீங்கிவிட வேண்டும் மாயையின் புயல்கள் வீழ்த்துவதற்கு அதிகமாக வரும் கர்ம இந்திரியங்களின் மூலம் எந்த ஒரு செய்ய செய்யக்கூடாது இவ்வாறு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை விழிப்படைய செய்து கொள்ள வேண்டும் எந்த தேகதாரிகளையும் நான் நினைக்கக் கூடாது என்று தந்தை கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்யுங்கள் அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உணவு சாப்பிடும் பொழுதும் தந்தையின் புகழ் பாடிக்கொண்டே இருங்கள் தந்தையை நினைவு செய்து சாப்பிடும் பொழுது உணவும் தூய்மையாக ஆகிவிடும் எப்பொழுது தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்வீர்களோ அப்படிப்பட்ட நினைவின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போகும் மற்றும் சதோ பிரதானமாக ஆவீர்கள் அளவிற்கு உண்மையான தங்கமாக ஆகியிருக்கிறேன் என்று பாருங்கள் இன்று எவ்வளவு மணி நேரம் நினைவில் இருந்தேன் நேற்று மூன்று மணி நேரம் நினைவில் இருந்தேன் இன்று இரண்டு மணி நேரம் நினைவில் இருந்தேன் இது இன்று நஷ்டமாகிவிட்டது ஏற்றம் மற்றும் இரக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது யாத்திரைக்கு செல்கின்றனர் என்றால் சில இடங்களில் ஏற்றமும் சில இடங்களில் இரக்கமும் இருக்கும் உங்களது மனநிலையும் ஏற்ற இரக்கமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது தனது கணக்கை பார்க்க வேண்டும் முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும் இறைவனின் மகாவாக்கியம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தான் கற்பிப்பார் முழு உலகிற்கும் எப்படி கற்பிக்க முடியும் பகவான் என்று யாரை கூறுகிறோம் கிருஷ்ணர் தேகதாரி ஆவார் இறைவன் என்று நிராகார பரமபிதா பரமாத்மா கூறப்படுகிறார் நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று அவர் கூறுகிறார் பிரம்மாவிற்கும் வயோதிகரீரம் என்று பாடப்பட்டு இருக்கிறது வெள்ளை தாடி வயோதிகருக்குதான் இருக்கும் அல்லவா அனுபவசாலியான ரதம்தான் தேவைப்படுகிறது சிறிய ரதத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்று அவரே கூறுகிறார் அவர் பரம அவர் பரம இறை தந்தை அதாவது பரம ஆத்மா ஆவார் நீங்களும் நூறு சதவிகிதம் தூய்மையாக இருந்தீர்கள் இப்பொழுது நூறு சதவிகிதம் அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள் சத்தியுகத்தில் நூறு சதவீதம் தூய்மை இருந்ததால் அமைதி மற்றும் சுகமும் இருந்தது முக்கியமானது தூய்மை அசுத்தமானவர்கள் தூய்மையானவர்களிடத்தில் தலை வணங்குவதை பார்க்கவும் செய்கிறீர்கள் அவர்களது புகழ் பாடுகின்றனர் சந்நியாசிகளின் முன் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் நாங்கள் பாவிகள் என்று ஒரு பொழுதும் கூற தேவதைகளின் முன் இவ்வாறு கூறுகின்றனர் குமாரிகளுக்கு முன்பு அனைவரும் தலை வணங்குகின்றனர் திருமணம் ஆன பிறகு அனைவரிடத்திலும் அவர் தலை வணங்குகிறார் ஏனென்றால் விகாரியாகிவிடுகின்றார் அல்லவா என்று தந்தை புரிய வைக்கிறார் இப்பொழுது தந்தை கூறுகிறார் நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆவீர்கள் என்றால் அரை கல்பம் அற்றவர்களாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐந்து விகாரங்களின் ராஜ்யம் அழிந்துவிடும் இது மரண உலகம் அது அமர உலகம் இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது தந்தை தான் கொடுக்கிறார் திலகமும் நெற்றியில் வைத்துக் கொள்கின்றனர் அல்லவா இப்பொழுது ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது எதற்காக நீங்கள் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக் கொள்ளுங்கள் வழக்கறிஞர் படிப்பு படிக்கின்றனர் என்றால் படித்த பிறகு தனக்குத்தானே வழக்கறிஞர் என்ற பட்டத்தை கொடுத்துக் கொள்கின்றனர் அல்லவா படித்தால் திலகம் கிடைக்கும் ஆசீர்வாதத்தின் மூலம் கிடைத்துவிடாது இல்லை என்றால் அனைவர் மீதும் ஆசிரியர் கருணை காண்பிக்க வேண்டும் அனைவரும் தேர்ச்சி பெற்று விடுவர் குழந்தைகள் தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மேலும் சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுகிறீர்கள் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார் தேவி தேவதைகள் இரட்டை கிரீடதாரிகளாக ஆகின்றனர் தூய்மையற்ற அரசர்களும் அவர்களை பூஜிக்கின்றனர் உங்களை பூஜாரி அரசர்களை விட உயர்வானவர்களாக ஆக்குகிறேன் யார் அதிக தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்கள் ராஜாக்களிடத்தில் பிறப்பெடுப்பார்கள் ஏனென்றால் நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றனர் இப்பொழுது உங்களுக்கு இங்கு அழிவற்ற ஞான செல்வம் கிடைத்திருக்கிறது இதை தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும் இது வருமானத்திற்கு ஆதாரம் ஆசிரியரும் படிப்பை தானம் செய்கிறார் அந்த படிப்பு அல்ப காலத்திற்கானது அயல் நாட்டில் படித்துவிட்டு வருகின்றனர் வந்தவுடனேயே மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டால் படிப்பு முடிவடைந்து விடுகிறது அழிந்து விடுகிறது அல்லவா உழைப்பு அனைத்தும் வீணாகி விடுகிறது உங்களது உழைப்பு இவ்வாறு ஆக இயலாது நீங்கள் எந்த அளவிற்கு நன்றாக படிப்பீர்களோ அந்த அளவிற்கு ஓரு பிறவிகளுக்கு உங்களது படிப்பு அழிவற்று இருக்கும் அங்கு அகால மரணம் ஏற்படாது இந்த படிப்பை கூடவே எடுத்து செல்வீர்கள் இப்பொழுது தந்தை எவ்வாறு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அதேபோன்று குழந்தைகளாகிய நீங்களும் நன்மை செய்யக்கூடியவராக வேண்டும் அனைவருக்கும் வழி கூற வேண்டும் தந்தை மிகவும் நல்ல வழிகளை கூறுகிறார் ஒரே ஒரு விஷயத்தை புரிய வையுங்கள் அனைத்திற்கும் சிரேஷ்டமான சிரோமணியான ஸ்ரீமத் பகவத் கீதைக்கு அந்த அளவிற்கு ஏன் புகழ் இருக்கிறது இறைவனின் வழி உயர்ந்ததாகும் யாரை இறைவன் என்று கூறுவது இறைவன் ஒரே ஒருவர்தான் அவர் நிராகாரமானவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அதனால்தான் தங்களுக்குள் சகோதர சகோதரன் என்று கூறிக்கொள்கிறீர்கள் பிறகு எப்பொழுது பிரம்மாவின் மூலம் புது உலகை படைக்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருப்பதால் தூய்மையாக இருக்க வேண்டும் இது யுக்தியாகும் கெட்ட பார்வை முற்றிலும் நீங்கிவிட வேண்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என் கண்கள் பைத்தியத்தைப் போல அலைவது இல்லைதானே பசாரில் கடலையை பார்த்ததும் மனம் விரும்புகிறதா இவ்வாறு பலருக்கு விருப்பம் ஏற்படுகிறது பிறகு சாப்பிட்டு விடுகின்றனர் நிமித்த பிராமணிகள் ஒரு சகோதரனுடன் செல்கின்ற பொழுது ஒரே ஒரு கடலை சாப்பிடுவதால் எந்த பாவமும் ஏற்பட்டு விடாது என்று கூறுகின்றனர் யார் பக்குவமற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் உடனே சாப்பிட்டு விடுவர் பற்றி சாஸ்திரத்திலும் அர்ஜுனனுடைய உதாரணம் இருக்கிறது இந்த கதைகளை உட்கார்ந்து உருவாக்கி இருக்கின்றனர் மற்ற அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயமாகும் நீங்கள் அனைவரும் சீதைகள் ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார் வேறு எந்த விஷயமும் கிடையாது ராவணன் எந்த மனிதனும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் விகாரங்கள் பிரவேசமாகின்ற பொழுது ராவண குழந்தைகள் என்று கூறப்படுகிறது யாராவதும் தகுதியானவர்களாகி விட்டார்கள் முதலில் வந்தவர்கள் அதிசயத்தை செய்தார்கள் இப்பொழுது அப்படிப்பட்டவர்கள் குறைவானவர்களே வருவார்கள் நடத்தைகள் அசுரத்தனமாக இருக்கிறது நீ குலத்தை களங்கப்படுத்துகிறாய் என்று விகாரி குழந்தைகளை கூறுவர் இங்கு எல்லையற்ற தந்தை கூறுகிறார் நான் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றேன் பிறகு மீண்டும் கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் அசுத்தத்திலும் அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அதனால்தான் கல்புத்தி என்று கூறப்படுகிறது பிறகு இப்பொழுது நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது தந்தையை புரிந்து கொள்கிறீர்கள் பிறகு உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் சந்தேகத்திற்கான விஷயம் இருக்கவே முடியாது தந்தை சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் ஆவார் ஆக அவசியம் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருவார் அல்லவா சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர் என்ன செய்வர் விரதம் போன்றவைகள் இருப்பர் உண்மையில் விகாரங்களின் விரதத்தில் இருக்க வேண்டும் விகாரத்தில் செல்லக்கூடாது இதன் மூலம்தான் நீங்கள் முதல் இடை கடைசியில் துக்கத்தை அடைந்தீர்கள் இப்பொழுது இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆகுங்கள் பழைய உலகத்தின் அழிவு எதிரில் இருக்கிறது பாரதத்தில் ஒன்பது லட்சம் பேர் இருப்பார்கள் பிறகு அமைதி ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் கை தட்டுவதற்கு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரு தர்மத்தின் ஸ்தாவனை மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடுகிறது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது அழிவற்ற ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும் படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும் தந்தை எவ்வாறு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ போன்று நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இரண்டாவது சாப்பிடுவது அருந்துவது போன்றவற்றில் முழு பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒருபொழுதும் பொழுதும் கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது இதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் கர்ம இந்திரியங்களின் மூலம் எந்த பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது வரதானம் விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற நீரை கொடுக்கக்கூடிய உலக நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக விளக்கம் விதை வடிவ நிலை அனைத்திலும் சக்திசாலியான நிலையாகும் இந்த நிலைதான் லைட் ஹவுஸின் காரியத்தை செய்கிறது இதனால் முழு உலகத்திற்கும் ஒளியை பரப்புவதற்கு நிமித்தமாக ஆகிறீர்கள் எப்படி விதை மூலம் தானாகவே முழு மரத்திற்கும் நீர் கிடைக்கிறதோ அதுபோல எப்போது விதை வடிவ நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உலகத்திற்கு ஒளி என்ற நீர் கிடைக்கிறது ஆனால் முழு உலகம் வரை தனது ஒளியை பரப்புவதற்காக உலக நன்மை செய்யக்கூடியவர் என்ற சக்திசாலியான நிலை தேவை இதற்காக லைட் ஹவுஸ் ஆகுங்கள் பல்பு ஆகக்கூடாது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் நினைவு இருக்க வேண்டும் முழு உலகத்திற்கும் நன்மை கிடைக்க வேண்டும் ஸ்லோகன் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்தி இக்கட்டான நேரத்தில் மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைந்தவர் ஆக்கிவிடும் ஓம் சாந்தி